இப்போ நாம் பார்க்க போகிற டாப்பிக்கு ஜோசியம் ஜாதகம். உடனே பல பேர் யோசிப்பீங்க, என்ன சம்மந்தமே இல்லை சப்ஜெக்ட் வருதுன்னு. இப்போ சம்மந்தம் இருக்குது, நிரூபிக்கிறேன். சுவை வைத்தியம் பேசி முடிச்சோன்னா ஏன் ஜோசியம் பேசுகிறேன்னா, ரெண்டுக்கு நெருங்கிய தொடர்பு இருக்குது. ஜோசியம் ஜாதகம் நம்பலாமா வேண்டாமா, அப்படி உண்மை இருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இந்த ஜோசியம் ஜாதகம்னா என்னென்னா, அது உண்மை, ஆனால் சரியாக பார்க்குறக்கு யாருமே கிடையாது, அதுவும் உண்மை. ஜோசிய ஜாதகம்னா என்ன, நல்லா புரிஞ்சுக்குங்க. ஒரு அம்மா வயிற்றில் குழந்தை இருக்குது, கர்ப்பையில். இந்த செகண்டில் வயிற்றுலேருந்து ஒரு குழந்தை வெளியே வருதா? நல்லா கேளுங்க. ஒரு குழந்தை வெளியே வந்த உடனே இந்த குழந்தை என்ன பண்ணுதாமா, இந்த இடத்துல எந்த மாதிரி வைப்ரேஷன் அதிர்வு இருக்குதோ இதுதான் பிரபஞ்ச அதிர்வுன்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டு இந்த அதிர்வுல வாழ்நாள் முழுவதும் வாழ்றதுக்கு உடம்ப டியூன் பண்ணிக்குது, அதான் ஜாதகம். உதாரணத்துக்கு, நைட்டு 12 மணிக்கு ஒரு குழந்தை பிறந்தா 12 மணி நைட்டு எப்படி அட்மாஸ்பியர் இருக்கோ இதுதான் வாழ்நாள் முழுவதும் இருக்கும்னு நினச்சிட்டு அதே மாதிரி வாழ்நாள் முழுவதும் இருந்தா அந்த குழந்தை சாகவே சாகாது. பருவ மாற்றங்கள் ஏற்படுறதுனால அதை தாங்க முடியாமல் செத்து போயிடுது. அப்போது அமாவாசை அன்னைக்கு ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அந்த குழந்தையோட உயிருக்கு சந்திரன் ஒரு பவரே தெரியாது. பௌர்ணமி அன்னைக்கு ஒரு குழந்தை பிறந்தா சந்திரன் ஓவராக இருக்கும், புரிஞ்சுங்களா? என்னென்னா, இந்த செகண்டை ஒரு குழந்தை பிறக்குதுன்னா பூமியில் எந்த இடத்துல பிறந்துச்சு அது இரவா பகலா என்ன டைம், அங்கிருந்து சூரியன் சந்திரன் இந்த கிரகங்கள் 27 நட்சத்திரங்கள் 12 ராசி இதை வச்சு என்ன பண்ணுதுன்னா இந்த இடத்துல வைப்ரேஷன் இருக்கும், ஒரு அதிர்வு, ஒரு விதமான சக்தி. இந்த சக்தி தான் 24 மணி நேரமும் இந்த உலகத்தில் இருக்க போகிறதா ஒரு குழந்தையின் உயிர் ரெடி பண்ணி அதில் வாழ்நாள் முழுவதும் சாகாமல் வாழ்கிறக்கு ஒரு உறுப்புகளை உடம்பு மனசு புத்தியெல்லாம் ரெடி பண்ணிக்கங்க. ரெடி பண்ணிருச்சா? இப்போது பூமி சுத்த ஆரம்பிக்குதா? சூரியனை சுத்துதா? சூரியன் சுத்துதா? நட்சத்திரம் மாறுதா? ராசி மாறுதா? இப்படி மாற 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 நமது உடம்பில் ஏற்படும் பஞ்சபூதங்களின் மாற்றங்கள் தான் அந்த கட்டம். ஜாதகம் ஜோசிங்கிறது வேற ஒன்றும் இல்லைங்க. பிறந்த நாளிலிருந்து இறக்குற நாள் வரைக்கும் நமது உடம்பில் பஞ்சபூதங்கள் எப்படி ஏறி இறங்குது அப்படிங்கிறத கிராஃபுக்கு பேர் தான் கட்டம் ஜாதகம். ஒரு கணக்கு வச்சுருக்காங்க, இந்த கிரகங்கள்லாம் சுற்றுது இல்லையா, அதை வச்சு இந்த செகண்டில் இந்த இடத்துல ஒருத்த பிறந்தா அவனுடைய ஜாதகம் இப்படி தான் சொல்கிறாங்களா? புரிஞ்சுக்குங்க, ஜாதகம் என்பது என்னென்னா, இந்த ஆங்கிள் இதுவரைக்கும் யாரும் பேசினதே இல்லை, ஜாதகங்கிறது பிறந்த நாளிலிருந்து இறக்குற நாள் வரைக்கும் எந்தெந்த நாட்களில் நமது உடம்பில் பஞ்சபூதங்கள் எப்படியெல்லாம் மாறுங்கிற ஒரு கிராஃப். அதான் நட்சத்திரங்கிறாங்க, ராசிங்கிறாங்க, கிரகங்கிறாங்க. அதை இந்த மாதிரி ஆங்கிள் யோசிச்சு பாருங்க, பஞ்சபூதங்களின் ஏற்ற இறக்கங்கள் யோசிச்சு பாருங்க, ரெண்டு ஒன்று தான். ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், பௌர்ணமி அன்னைக்கு பிறந்த உலகத்தில் உள்ள எந்த குழந்தையாக இருந்தாலும் அமாவாசை அன்னைக்கு வீக்கா இருக்கும். அமாவாசை அன்னைக்கு பிறந்த எந்த ஒரு குழந்தையாக இருந்தாலும் பௌர்ணமி அன்னைக்கு வீக்காக தான் இருக்கும். ஏன்? அமாவாசை அன்னைக்கு பிறந்துருச்சு, அதில் சந்திரனே இல்லை. திடீர்னு சந்திரன் முழுசாக வந்தவுடனே இந்த உடம்பு தாங்காது, அன்னைக்கு பயமாக இருக்கும், டென்ஷனாக இருக்கும், கோபமாக இருக்கும். இதை முதல்லையே கண்டுபிடிச்சி இன்னைக்கு உனக்கு நேரம் சரியில்லைன்னு சொல்றதுக்கு பேர் தாங்க ஜாதகம். அது கண்டுபிடிச்சிடலாம் பார்த்தா. பஞ்சபூதங்களின் ஏற்ற இறக்கம் அதுதான். இப்போ அமாவாசை பௌர்ணமி எனக்கு மன ரீதியாக பாதிக்கப்பட்டவங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குதா? அப்போ அது மட்டும் ஏன் வருது? அப்போ உடம்புல நிறைய கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குதா இல்லையா? கடல் அலையே பொங்கி வருதா இல்லையா? அப்போ அந்த மாதிரி உடம்புக்குள் இருக்கிற மாற்றங்கள் ஏன் வராது? ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், யாராவது பிறந்த டைம் இடம் அதை மட்டும் சொல்லிட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள், அதை வச்சு உங்கள் ஜாதகத்தை முதல்லயே போட்டுடலாம். இப்படி தான் இருக்கும், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இங்கே பாருங்கள், ஜாதகம் என்பது என்னென்னா, இன்னைக்கு சாயந்தரம் 7 மணிக்கு மழை வரும் அப்படின்னு முடிவு பண்ணுறது தான் ஜாதகம், சரிங்களா? பரிகாரம் அப்படின்னு என்னென்னா, மழை கண்டிப்பாக வரும், கொடை பிடிச்சிட்டு போனால் பரிகாரம், அவ்வளோதான். ஏங்க, இன்னைக்கு நைட்டு 7:30 மணிக்கு இருட்டாயிரும்னு தெரியுமா தெரியாதா? இதை யாராவது மாற்ற முடியுமா? அதே மாதிரி ஜாதகத்தை யாரும் மாற்ற முடியாது, ஆனால் நம்ம லைட்டு போட்டு உட்காந்து பேசிட்டு இருக்கோம் இல்லையா, பரிகாரம் ரொம்ப சிம்பிள்.
உலகம் இப்படித்தான் இயங்குதுன்னு முதல்லே தெரிஞ்சுக்கிறதுக்கு பேர் ஜாதகங்க. நம்மளுடைய ஜாதகம் இப்படி தான் இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு, நம்ம மாற்றிக்கணும். பரிகாரம், பரிகாரம் எப்படி பண்ணலாம்? நிறையா பரிகாரம் இருக்குது, நல்லா கேட்டுக்கோங்க. இப்போ ஒரு இதுவரைக்கும் யாரும் சொல்லாத ஆங்கிளில் சொல்கிறேன், இது புரிஞ்சால் உங்கள் வாழ்க்கையே மாறிடும். இப்போ நான் 10 நிமிஷம் தான் பேசுவேன், பட்டு ரொம்ப வருஷம் ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. பரிகாரங்கிறது சில கோயிலுகளுக்கு போகணும், சரிங்களா? இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் கோயிலுக்கு போக சொல்ல, சயின்ஸ் சொல்கிறேன் என்ன இருக்குன்னு. உங்களுக்கு கோயில் போட சொல்ல, கடைசியாக மாற்றிடுவேன் பாருங்கள். அப்போது கொஞ்சம் உங்கள் ஜாதகத்தை பார்த்துட்டு, உங்கள் ஜாதகத்தில் இந்த 6 மாதத்தில் எந்தெந்த கிரகங்கள்லாம் வீக்காக இருக்குதோ, அந்தந்த கிரகங்கள் எந்த கோயிலில் ஸ்ட்ராங்காக இருக்குதோ அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் பரிகாரம். ஒரு விஷயம் சொல்கிற கேளுங்க, எல்லா கோயிலுக்கும் ஜாதகம் இருக்குது. இது வரைக்கும் கோயிலுக்கு ஜாதகம் இருக்குதுன்னு அந்த குருக்களுக்கே தெரிய மாட்டேங்குது. ஒரு கோயில் ஜாதகம் இல்லாத கோயில் உலகத்தில் கிடையவே கிடையாது. அந்த காலத்தில் முதல்ல ஜாதகம் ரெடி பண்ணுவாங்க, இந்த ஜாதகத்துக்கு எந்த மாதிரி கோயில் கட்டி எந்த இடத்துல கட்டினா இந்த ஜாதகம் செல்லுபடியாகும்னு முதல்ல ஜாதகத்தை உருவாக்கி அதுக்கப்புறம் தான் கோயில் கட்டுவாங்க. நல்லா கேட்டுக்குங்க, கோயில் அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம ஜாதகத்தில் எதெல்லாம் வீக்காக இருக்கோ, எந்த கோயிலில் அந்த ஜாதகத்தில் இருக்க அந்தந்த கிரகங்கள்லாம் ஸ்ட்ராங்காக இருக்குதோ அங்கே போயிட்டு வந்தால் தான் பரிகாரம். உங்கள் ஜாதகத்தில் எந்த கிரகங்கள் வீக்காக இருக்கோ, அதே கிரக வீக்காக இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா இன்னும் வீக்காயிருவீங்க. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஆள் இருக்குது, கணக்கு போட்டு இந்தந்த கோயிலுக்கு போகணும், இந்தந்த கோயிலுக்கு போகக்கூடாது லிஸ்ட்டு போட்டு கொடுத்துருவாங்க. புரிஞ்சுக்குங்க, கோயிலுக்கு போகிறதுன்னா சும்மா ரோட்டில் போகும்போது இப்படின்னு பண்ணிட்டு போகிறதில்ல, அங்கே போய் 4 நாள் தங்கணும். இப்படி என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்தியாவில் தமிழ்நாட்டில எல்லாம் ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு குறிப்பிட்ட பஞ்சபூத சக்தி வருதுன்னு கண்டுபிடிச்சி அதில் இருக்கிற பழக்க வழக்கங்கள் அது இருக்கிற சாமி சிலையெல்லாம் வச்சு இந்த மாதிரி ஒரு இடத்துல இந்த பஞ்சபூதம் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு வச்சுருக்கிறாங்க. இது முதல் பரிகாரம், சரிங்களா? இந்த மாதிரி பரிகாரம் பண்ணிக்கலாம், இது ஒன்று. ரெண்டாவது கலர் பரிகாரம். ஒன்றும் இல்லை, இந்த கிரகங்கள் மாற்றங்கள் இருக்கிறவங்க இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு பரிகாரங்க. இப்படி ஒரு சயின்ஸ் இருக்குது, நல்லா கேட்டுக்குங்க. கலர் ட்ரெஸ்ஸு மாற்றி போட்டால் பரிகாரங்க, இது கலர் தெரப்பி. இன்னொன்று மியூசிக் தெரப்பி இருக்குது. உங்கள் ஜாதகத்தை பார்த்துட்டு எந்த மாதிரி மியூசிக்கை திரும்ப திரும்ப கேட்டிங்கன்னா பாடினீங்கன்னா ஒவ்வொரு ராகத்துக்கும் ஒரு பஞ்சபூத சம்மந்தம் இருக்குங்க. ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டா, உங்களுக்கு எந்த ராகம் பிடிக்குதோ அந்த பஞ்சபூதம் உடம்புல வீக்குன்னு அர்த்தம். சில பேர்த்துக்கு சில பாட்டு பிடிக்குமா, சில பேர்த்துக்கு சில பாட்டு பிடிக்காதா? குறிப்பிட்ட ராகம் உங்களுக்கு பிடிச்சதுன்னா அந்த பஞ்சபூதம் வீக்குன்னு அர்த்தம். அதை கேட்டு கேட்டு ஒரு நாள் போர் அடிக்குதா? ஏன் பாட்டு போர் அடிக்குது? அந்த பஞ்சபூதம் உங்கள் உடம்புக்குள்ளே போன உடனே உங்களுக்கு போர் அடிக்கும், இப்போ வேறு பாட்டுக்கு நீங்கள் போயிடுவீங்க. இது ரிசர்ச், இது மியூசிக் தெரப்பி. அடுத்தது ஜெம்மாலஜி, கல் இருக்கு இல்லையா, ஜாதகத்தை பார்த்துட்டு இந்த ஒரு 6 மாதத்தில் இந்த பஞ்சபூதம் வீக்காக இருக்கும், அப்போ இந்த கல்லாக மாட்டினீங்கன்னா உங்களுக்கு பரிகாரம் சொல்கிறாங்களா? இப்படி கல்களை மாற்றி நமது பஞ்சபூதத்தை மாற்றிக்கலாங்க. இப்படி நல்லா கேளுங்க, இப்படி நிறையா பரிகாரங்கள் இருக்குது. நான் எல்லா பரிகாரத்தையும் ஓரளவுக்கு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன், ஆனால் அதில் ஒரு சிக்கல் இருக்குது. என்ன தெரியுமா, சரியான கோயிலுக்கு போகிறதுக்கு ரூட் மேப் போட்டு கொடுக்குறதுக்கு ஆள் இல்லை. கல், சரியான கல் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. அதுவும் இலவசமாக சர்வீஸ் பண்ணுற ஐடியா யாரும் இல்லை, எல்லாம் லட்சக்கணக்கில் பணம் வாங்குறாங்க. கலர் சொல்லிக் கொடுக்க ஆள் இல்லை, பாட்டு சொல்லிக் கொடுக்க ஆள் இல்லை, மந்திரங்கள் இருக்குங்க. இந்த நோய்க்கு கண்ணு தெரியலையா, இந்த பதிகத்தை வாசிச்சு 108 முறை டெய்லி வாச்சா கண்ணு தெரியும். போன் டென்சிட்டி கம்மியா இருக்கா, அதுக்கு ஒரு மந்திரம் இருக்கு. திரும்ப திரும்ப சொன்னா போன் டென்சிட்டி அதிகமாகுதுங்க. இப்படி ஒவ்வொரு வியாதிக்கும் பாட்டு இருக்குது. அந்த பாட்டுன்னா இவங்க என்ன பண்றாங்க, பாட்டை படிச்சு பாட்டு அர்த்தம் தேடுறாங்க. ஹலோ, பாட்டு படிச்சு பார்த்து அர்த்தம் தேடக்கூடாது. அந்த பாட்டை பாடும்போது நமது உடம்பில் ஏற்பட வைப்ரேஷன் இருக்கு இல்லையா, அதிர்வு, பா மா கா ஷா, அந்த வார்த்தைக்கு அதிர்வு இருக்கு இல்லையா, அந்த அதிர்வை வச்சு பாட்டு எழுதி வச்சிருக்கிறாங்க. ஒரு பாட்டை திரும்ப திரும்ப பாடும் பொழுது நம்ம உடம்பில் ஒரு நோய் குணமாகுதுங்க. இதுக்கு எனக்கு ஒரு குருநாதர் இருக்கிறாருங்க, இப்படி ஒவ்வொன்றுக்கு ஒரு குருநாதர். அப்புறம் தான் புரிஞ்சுது, நான் எல்லாத்தையும் ரிசர்ச் பண்ணி ஒரே குழம்பிட்டேன். ரொம்ப யோசிச்சு பார்த்தா ஒரே கன்ஃபியூஸாக இருக்கு. ஏன் தெரியுமா, ஜாதகத்தில் குரு பெயர்ச்சி வந்து எல்லாம் மாறினோடனே கல்லெல்லாம் மாற்றணும், கோயிலெல்லாம் மாற்றணும், ட்ரெஸ் எல்லாம் மாற்றணும், பாட்டை மாற்றணும், எப்படி கண்டுபிடிக்கிறது, ஒரே கஷ்டமாக இருக்குது. இப்படி எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணி பார்த்து ஒரே குழம்பி போய் கடைசியாக ஒரு பரிகாரத்தை கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறேன். அந்த பரிகாரம் சொல்கிறேன், கொஞ்சம் உங்கள் ஜாதகத்தையே மாற்றிடலாம்.
உங்க ஜாதகத்தை கொடுக்க வேண்டாம், கொடுக்காமே ஜாதகத்தை மாத்திரலாங்க. இங்க இருக்கிற எல்லாத்துடைய ஜாதகத்தையும் மாத்துறதுக்கு ஒரு சூப்பர் ஐடியா வச்சு சொல்லட்டுங்களா? மூணு நேரமும் மனசுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிட்றது ஜாதகத்துக்கு பரிகாரம். எவ்வளவு சிம்பிளா இருக்கு சொல்றது, புரிஞ்சுதா? இன்னைக்கு உங்க உடம்பில் எந்த பஞ்சபூதங்கள் வீக்கா இருக்கு, எந்த கிரகங்கள் வீக்கா இருக்கு, எந்த ராசி எந்த நட்சத்திரம் வீக்கா இருக்குதோ அந்த மூலிகை, அந்த உணவு, அந்த காய்கறி உங்களுக்கு பிடிக்கும். ரொம்ப சிம்பிள். இங்க பாருங்க, நான் சும்மாலாம் சொல்லிங்க, சாப்பாடை எப்படி சாப்பிட்றதுன்னு சொல்லி கொடுத்துருலிங்களா? அதுக்குள்ள ஜாதகத்தையே மாத்திரக்கு ஐடியா சொல்லி கொடுத்துருக்கேன். இனிமேல் மூணு நேரமும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பசி எடுத்து நல்லா மென்னு கூழ் மாதிரி சாப்பிட்டீங்கன்னா இன்னைக்கு பஞ்சபோதம் ஒழுங்காயிருச்சா? மத்தியானம் வரைக்கும் ஒழுங்கா இருக்குமா? மத்தியானம் ஒழுங்கா சாப்பிட்டா நைட் வரைக்கும் ஒழுங்கா இருக்கும். ஒரு நாளைக்கு மூணு முறை பரிகாரம், வாழ்நாள் முழுவதும் பரிகாரம். எங்க இதை விட சிம்பிளா சொல்ல முடியாதுங்க. எவ்வளவு ரிசர்ச் பண்ணி பார்த்தீங்களா? நல்லா யோசிச்சு பாருங்க, புரியும். உணவை ஒழுங்காக சாப்பிட்டால் ஜாதகமே மாறுது. இருந்தாலும் ஜோசியம் ஜாதகம் சம்பந்தமா நான் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கிறேன். எப்பவுமே ஒரு விஷயத்தை முழுசாக தெரிஞ்சிக்காமல் வெளியே பேச மாட்டேன். இப்போ அறகுறையாக இருக்கிறேன், பாதிக்கு மேலே தாண்டிட்டேன். கூடி சீக்கிரம் எல்லாமே ரிசர்ச் முடிச்சுட்டு நீங்களே ஜாதகம் பார்க்குறது எப்படி, கட்டம் போடுறது எப்படின்னு ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணுவேன். அந்த வீடியோவை பார்த்துட்டிங்கன்னா இனிமேல் நீங்களே கட்டம் போட்டு நீங்களே நவுத்தி வச்சுக்கலாம், முடிஞ்சு போச்சு. புரிஞ்சுக்கங்க, இந்த உணவை நாக்குக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிட்றதுல ஆரோக்கியம் மட்டும் இல்லைங்க, நமது விதியே மாறுதுங்க, ஜாதகமே மாறுதுங்க. அதனால் இனிமேல் தயவு செய்து என்ன பிடிச்சிருக்கோ சாப்பிடுங்க, எது பிடிக்கலையோ சாப்பிடாதீங்க. இந்த பிடிச்சிருக்கு பிடிக்கலைங்கிற எல்லாமே இருக்குங்க. இங்கே பாருங்கள், கொஞ்ச நாளுக்கு முன்னால் என்ன பார்த்துருக்கீங்களா? பழைய ஃபோட்டோவெல்லாம் சவு சவு ஒரு ரெட் கலரில் ட்ரெஸ் போட்டுருப்பேன், பார்த்துருக்கீங்களா? ஜிப்பா கேவலமாக போட்டு சுற்றிட்டுருப்பேன், ஜிப்பா தொலகொலன்னு இருக்கும். எல்லாரும் சொல்லுவாங்க இது ஏன் போகிறேன், எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு. புரிஞ்சுக்கோங்க, கொஞ்ச நாள் முன்னால் சிவப்பு கலரில் ட்ரெஸ் போட்டால் மட்டும்தான் எனக்கு பிடிக்கும். புரிஞ்சுக்குங்க, எனக்கு ஏன்னு தெரியல, அப்போ எனக்குள்ளே என்னமோ நடந்திருக்குது. அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் சிவப்பு போட்டால் பிடிக்கல, வெள்ளை ட்ரெஸ்ஸு போட்டால் மட்டும்தான் எனக்கு நல்லா இருக்குது. புரிஞ்சுக்குங்க, ஏன் எதுக்குன்னு ஆராய்ச்சி பண்ணாதீங்க, என்ன கலர் ட்ரெஸ்ஸு போட்டிருக்கோ அது உங்களுக்கு நல்லது, ஆரோக்கியம். எந்த சாப்பாடு பிடிக்குதோ அது ஆரோக்கியம். எந்த பாட்டை கேட்குறீங்களோ எது பிடிக்குதோ ஆரோக்கியம். புரிஞ்சுங்களா? பிடிச்சது பிடிக்கலைங்கிறக்குள்ள எல்லாமே அடக்கம். நமக்கு தெரியுங்க, உள்ளுக்குள்ளே தெரியுங்க, எது பிடிச்சிருக்கோ வேணும், எது பிடிச்சிருக்கோ வேண்டாம். எதுக்கு ரொம்ப யோசிக்கணும்? உங்களுக்கு ஒரு கார் கலர் பிடிக்கலையா, மாற்றிட்டு போங்க. இதுக்கு இது கலர் தெரப்பி கற்றுக்கணும், ரொம்ப சிம்பிள். புரிஞ்சுக்குங்க, இன்னையிலிருந்து எது பிடிக்குதோ எது பிடிக்கலையோ அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்குங்க. ஹலோ, எல்லாத்தையும் மாற்ற முடியாது, சிலதெல்லாம் முடியாது, அது ஒன்று மட்டும் முடியாது, மற்ற எல்லாம் மாற்றிக்குங்க. உடனே வீட்டுக்கு போய் துரத்தி விட்டுறாதீங்க, பிடிக்கல. மற்றதெல்லாம் மாற்றிட்டீங்கன்னா பிடிக்காத கூட வாழலாம், அவ்வளோதான். அது ஒன்று மட்டும் பிடிக்காம வச்சுக்க, மற்ற எல்லாம் பிடிச்ச மாதிரி முடிஞ்சு போச்சு. ஓகே, இது வரைக்கும் நாம் பார்த்தது என்னென்னா, புரிஞ்சுக்குங்க, ஜாதகத்தை எப்படி மாற்றுறது. ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க ஜாதகத்தை எப்படி மாற்றுறது இந்த சப்ஜெக்ட் மட்டும் பார்க்காம, இதுக்கு முன்னால் டேஸ்ட் தெரப்பின்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கும், அதை பார்த்துட்டு இது பார்த்தாதான் புரியுங்கிறத உங்களுக்கு தகவலுக்காக சொல்கிறேன். இதோட ஜாதகம் ஜோசியம் அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு.